விஆர்எஸ் 360 திருமலை இசை நெக்ஸ்ட் ஜென் ஆஃபருடன் வெறும் 1 லட்சம் ரூபாய் பே பண்ணி உங்க வீடை ரிஜிஸ்டர் பண்ணுங்க. சத்யபாமா இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஃபார் என்கொயரிஸ் விசிட் www.sathyabama.ac.in. தண்ணி எவ்வளோ இருக்கும் தேருடா? எப்படியும் ஒரு 4-5 கோடிக்கு மேலே தேரும். டக்குன்னு சொல்லு, கோடிக்கு எத்தனை சைஃபர்? அதை தெரிஞ்சுக்கு நான் என்னென்ன பண்ண போகிறேன், மொத்த பணத்தையும் அண்ணன் தான் சாப்பிட போகிறாரு. அவர் சாப்பிடும்போது அந்த சிந்திர செதற ஒரு 2 துளி நம்மளுக்கு கிடைச்சா போதுமே. ரொம்ப நாளாக ஒரு புல்லட் வாங்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கேன், ரெட் கலரில் சும்மா கெத்தா அப்படி பறக்கலாம்ல. ஆசை யாரை விட்டது? முரளி, ஆசையில் கண்ணு விரியும் போது பார்க்கறது எல்லாமே கலர் கலராக தெரியும்டா. யதார்த்தமாக பாரு, நம்ம வாழ்க்கையில் வெறும் பிளாக் அண்ட் ஒயிட் தான். முதல்ல நீ நடக்கலாம், அதுக்கப்புறம் பறக்கலாம். ஏன்னா எப்போ பார்த்தாலும் இப்படி இருக்கீங்க, நெகட்டிவாகவே பேசிட்டு. பலா, நீ என்ன சொல்கிற? ஐயோ, நமக்கு இதுக்கிட மற்றவங்க பண்ணலாம், அதுதான் நமக்கு வேணாம். நீ அவருக்கு மேலே இருக்க. சரி, கையை வச்சுட்டு சும்மாடுறா. பலா, பைய பார்வையே சரியில்லை, நீ பைய எடுத்து உள்ளது. சரிண்ணா. எங்கே வைக்க போகிற? ரூமில் தானே? சரி, என்ன அண்ணன் வீட்டில் திடீர்னு ரைடு? தெரிலடா, என்ன நம்மக்கிட்ட சொல்லவா போகிறானுங்க? விஷயம் தெரிஞ்சு மொத்த படத்தையும் பிரித்து விட்டாப்புல, அவ்வளோதான். சரி, பணத்தை எப்போ திரும்ப தரணும்? பணத்தை பார்த்துக்கிறது நம்ம வேலை, ரைடு முடிஞ்சோன்னா கால் வரும், திருப்பி பத்திரமா கொண்டு போய் சேர்க்கறது நம்ம வேலை. கேள்வி கேட்குறதெல்லாம் இல்லைடா. சரியா, எனக்கு பசிக்கிற மாதிரி இருக்கு, உனக்கு தான் வேணுமா சாப்பிட? ஆமாண்ணே, சம பசி. பிரியாணி வாங்கிட்டு வரீங்களா? இதுக்கெல்லாம் குறைச்சதே இல்லைடா. பாலா, சாப்பாடு வாங்க போறேன், உனக்கு தான் வேணுமா சாப்பாடுலாம்? அப்புறம் ஃபர்ஸ்ட் பாத்ரூம் வருதுண்ணா. என்ன வேலைக்கு வந்திருக்கோம்? சரி, உள்ள போய் சேஃபா உட்காரு, நீ சிரிக்காம மூடிட்டு உட்காரு.
விக்ராம் பேரு. இவ்வளோ பணத்தையும் அந்த ஆளு நான் உடைச்சா சம்பாரிச்சிருப்பான். 10 பேரை மிதிச்சு தானே சம்பாரிச்சிருப்பான். நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சா கூட, வாழ்க்கை ஃபுல்லாக உழைச்சா கூட இவ்வளோ பணத்தையும் சம்பாதிக்க முடியாது. அதுக்கு அதுவாக வந்த சான்ஸு எதுக்கு விடணும்? டேய் என்னடா உளர்ற, எதை வந்தாலும் அண்ணன் வரட்டும், நீ பேசாம அந்த சேர்ல போய் உட்காரு போ. யாரு அந்தாளா? அந்த ஆள் தான் நம்மளுக்கு மொதல் பிரச்சனை. அதனால அதனால டேய் என்ன பலா, அந்த ஆளுக்கு இது கொஞ்சம் ஓவர்ல. கரெக்ட் தான். வேற ஆ இது ஓகேவா? டேய் ஒரு நம்ம அண்ணடா. ஓ அந்த ஆள் என்னமோ தத்துவம்லாம் சொல்லிட்டு இருந்தானே, பிளாக் அண்ட் ஒயிட்னு. ஆனா எனக்கு என்னமோ எல்லாமே கலரா தான் தெரியுது. என்னடா உட்காந்துருக்கான், பேசுகிற வச்சுக்கு படத்தெடுத்து ஓடிக்கு போற நினச்சேன். ஏன் பணத்தை தூக்கிட்டு ஓடி இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? அண்ணன் உன வந்து செஞ்சிருப்பாரோ இல்லையோ, நான் தேடி வந்து போட்டுருப்பேன். ஆளப்பா ஜெய் சொன்ன கேளு. பணத்துக்காக உன்னையே போடணும் நினச்சிட்டானே, அதான் எனக்கு வர வழி தெரியலனே. தேவையில்லாத இடப்படாதா? சரி பாலா, உன் மேலே எதை தப்பும் இல்லைடா, அவன் பிரச்சனை. அண்ணனை சொல்லிக்கலாம், பார்த்துக்கலாம். அவர் பார்த்துக்கு வர்ற எந்திரி உக்காரு, ஃபர்ஸ்ட் போ உக்காரு போ போடா. டேய் பையன் உள்ள சேஃபா தானே இருக்க, அவன் தான் பார்த்தான். தெரியலண்ணே, பார்க்க மாட்டேன். ஃபோன் Thank you.
இருடா வர. அவன் கதை விடு நீ அதை பார்த்துக்கலாம். ஆனா அவன் பணத்தை எடுத்துட்டு போலாம்னு சொன்னது ஒண்ணு தப்பு இல்லையே, யோசிச்சு பார்த்தா. என்ன சொல்ற? சொல்லு பாலா, இதுக்கு முன்னாடி இவ்வளவு படத்தை நம்ம பார்த்திருக்கோமா இல்ல இனிமே பார்க்க போறோமா? தப்புன்னு எனக்கு தப்புன்னு தோணல பாலா. சரி தப்பு பார்க்கற நேரமும் இல்லை. அஞ்சரை மணி அடிச்சு பாடுங்களா, எப்ப உடம்பு வந்துருவாடுங்க? பைய தூக்கிட்டு கிளம்பு. இதான் நியாயம் தோணுது எனக்கு. போற வழியில பேசிக்கலாம், எதா இருந்தாலும் எறா பாத்துக்கலாம் மேடம். வாடா, டைம் ஆச்சு, சீக்கிரம் கிளம்பு. நான் எடுத்துட்டு வா வா வா. பண்ற பெரிய சம்பவமே பண்ணிருக்காங்க. கொஞ்சம் விட்டுருந்த பணத்தை தூக்கிட்டு போயிருப்பாங்க. முத பணத்தை எடுத்துட்டு போய் அண்ணன் கிட்ட கொடுக்கணும். Thank you.
360 திருமலை இசை.